இப்போ லூப்பிங் ஏன் படிக்கிறோம்? லூப்பிங்கிறது ரிப்பீட்டட் ஆக்ஷனுக்கு தான் லூப்பிங் படிக்கிறோம். அப்போ ரிப்பீட்டட் ஆக்ஷன் வந்தாலே நான் லூப்பிங் பண்ணணுமா? ஆமாம். இப்போ எனக்கு வந்து ஒன்று 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 இப்படி பிரிண்ட் ஆகணும். அப்போ முதல்ல இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா எத்தனை தடவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. முதல்ல என்ன பண்ணணும்னா என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் அதை எத்தனை தடவை கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு தடவை எனக்கு பண்ண தெரிஞ்சால் தான் அதை எத்தனை தடவை கேட்டிருக்காங்களோ அத்தனை தடவை என்னால் பண்ண முடியும். இப்போ முதல்ல என்ன கேட்டிருக்காங்க? ஒன்று பிரிண்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. வெறுமனே ஒன்று பிரிண்ட் பண்ணு அப்படிங்கிறது தான் வாட். அதுக்கப்புறம் தான் அது எத்தனை தடவை கேட்டிருக்காங்கங்கிற க்வெஸ்சன் வருது. அதை அஞ்சு தடவை பிரிண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு தடவை எனக்கு பிரிண்ட் பண்ண தெரியுமா? தெரியும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட், பிரிண்ட் எல்லாம் இல்லை, பிரிண்ட் பிரிண்ட் ஆஃப் ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிவிட்டு கர்சர் அங்கேயே நிற்கும். ஸ்பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்கெட்டில் ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இப்படி ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். சரி, அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஒன் ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இதையே அஞ்சு தடவை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அஞ்சு தடவை காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. அஞ்சு தடவை காப்பி பேஸ்ட் பண்ணும்போது தான் இங்கே லூப் வேணும் அப்படிங்கிற பாயிண்ட்டே வரும் இல்லையா? அப்போ நான் ஏன் அஞ்சு தடவை காப்பி பேஸ்ட் பண்ணோம்? இப்போ நான் இதை வந்து ஒரு லூப்பில் எழுதலாமே. எப்படி லூப்பில் எழுதுறது? அப்போ லூப்பில் எழுதும்போது தான் மொத்தம் எத்தனை தடவை கேட்டிருக்காங்கங்கிறது, ஏன்னா லூப் எத்தனை தடவை ரன் ஆகணும்னு நமக்கு தெரியணுமே. அப்போ நம்ம லூப்பில் ஃபார் இன்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஒன், கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து இப்படி எழுதணும். இதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போது ஒரு லூப்பில் எழுதும்போது அந்த அது எத்தனை தடவை கேட்டிருக்காங்கங்கிறத நம்ம அடுத்து எழுதிக்கணும். இப்போ ஒருத்தர் வரார், சரி இதை எழுதிட்டீங்கல்ல, இதை எழுதிட்டு அடுத்த லைன் போங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, அடுத்த லைன் போங்க, அடுத்த லைன் போய் ஒன்றுன்னு டைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறார். அப்போ நான் அதை இந்த லூப்பில் எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது? அடுத்த லைன் போகிறதுக்கான கண்டிஷன் இந்த லூப்பில் இல்லை. அதனால் இந்த லூப் முடிஞ்சு வெளியில் வந்த உடனே அடுத்த லைன் எப்படி போகிறது? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன் எம்டியாக கொடுத்துட்டிங்கன்னா கர்சர் அடுத்த லைன் போயிடும். அங்கே போயிட்டு ஒன்றுன்னு இப்படி பிரிண்ட் பண்ணிடும். அப்போது அவர் கேட்ட மாதிரியான இந்த அவுட்புட் நமக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட் லைனில் அஞ்சு ஒன்றும், ரெண்டாவது லைனில் ஒரு ஒன்றும் வந்துருச்சு. சாட்டிஸ்ஃபைடு. இப்போ நான் அவர் என்கிட்ட சொன்னவர்கிட்ட ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார். நம்ம அவுட்புட்டை பார்த்து இன்னொரு ஒரு ஒன்று பிரிண்ட் பண்ணித்தான் ஏன்ப்பா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ என்ன பண்ணுறது? இந்த ப்ரோக்ராம் இங்கே எழுதிக்கிறேன், இங்கேருந்து எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். இன்னொரு ஒரு ஒன்று பிரிண்ட் பண்ணித்தாயேன்னா இன்னொரு தடவை இந்த ஒன்றை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட வேண்டியதா? பண்ணிடலாமா? சரி, இன்னொரு ஒரு ஒன்று பிரிண்ட் பண்ணித்தாயேன்ப்பாங்கிறார். சரி, மூணு ஒன்று வேணுமா? மூணு ஒன்று. நாலு தடவை ஒன்று பிரிண்ட் பண்ணித்தா? நாலு ஒன்று. அஞ்சு தடவை ஒன்று பிரிண்ட் பண்ணித்தா? சரி, அஞ்சு ஒன்று. ஐயோ, இப்போந்தான் பார்க்குறோம், என்னடா இப்படி ஆகிப்போச்சே, அஞ்சு ஒன்றுன்னா பழைய தப்பே ஆகிப்போச்சே. ரிப்பீட்டட் ஆக்ஷன் வருது, அதை கவனிக்காமல் நம்ம அதையே காப்பி பேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கோமே. அப்போ திரும்ப இதையும் ரிமூவ் பண்ணு, இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபார் லூப் எழுது. இதெல்லாம் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டுருக்கிறது இப்போ பேசுகிறதுலாம். இப்போ இன்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஒன்று, கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு அஞ்சு, கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஒன்று. சரிப்பா, இப்போ அடுத்த லைன் போயிரு அப்படிங்கிறார். அப்போ கர்சரை அடுத்த லைன் கொண்டு போய் வைக்கணும். அடுத்த லைன் போகிறதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன். இப்போ திரும்பவும் அடுத்த லைன்லேயும் ஒரு ஒன்று அஞ்சு தடவை வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் கேட்டிருக்காரு. கேட்டுட்டு அடுத்த லைன் போயிருங்கிறாரு. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே பார்க்குறேன், இந்த ஃபார் அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு அதை ஃபார் அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொடுத்துட்றேன். அஞ்சு தடவை பிரிண்டலன்லாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதாமல் இப்போ உட்காந்து பார்க்குறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரீவிசிட் பண்ணி பார்க்குறோம். ஓ, நம்ம கரெக்டாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், பரவாயில்ல, நம்ம வந்து லூப்பிங் கற்றுக்கிட்டோம், லூப்பிங்கை கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். இப்போது இந்த இடத்த மூணு லைனுக்கு மூணு தடவை நம்ம ஃபார் லூப் எழுதுனதை எடுத்து பார்த்தா ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கிது. அந்த க்ளூ என்னன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா?
இன்னும் இந்த ப்ரோக்ராமில் சொல்லுங்கள். த்ரீ டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஆ, இது தப்பாக இருக்கேன். எப்போ நான் லூப்பிங்க்கு போகணும், ரிப்பீட்டட் ஆக்ஷன் இருந்தாலே லூப்பிங்க்கு போகணும். அப்போ இந்த இடத்துல ஒரு மூணு பாக்ஸ்லேயும் ஒரே வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். அப்போ இந்த மூணு பாக்ஸில் ஒரு பாக்ஸை எடுத்துக்கிடுறேன், ஏதாவது ஒரு பாக்ஸை எடுத்துகிட்டு இந்த ஒரு பாக்ஸை எடுத்துக்கிடுறேன். சரியா? இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பாக்ஸ் நினச்சிக்கோங்க. இது இந்த கண்டென்ட்டை தான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஒரு பாக்ஸை தானேப்பா மூணு தடவை பண்ணணும் அப்படின்னு என் மனசு கேட்குது. ஆமாம். அப்போ பாரு, நீ இந்த இடத்துல மூணு ரோ பிரிண்ட் பண்ணியிருக்க. இது ரோ ஒன், இது ரோ டூ, இது ரோ த்ரீ. அதனால் உனக்கு பொருத்தமாக ரோன்னு வேணால் பேர் வச்சுக்கோ. ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன்று. இதை தானே மூணு தடவை பண்ணணும். ஆமாம். அப்போ மூணுன்னு இங்கே எழுதிக்கலாமா? ஆ, எழுதிக்கலாம். ரோ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி பண்ணிக்கோ. இங்கே ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ் கொடுத்துக்கோ, இங்கே ஒரு க்ளோசிங் ப்ரேஸ் கொடுத்துக்கோ. இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மொத்த கண்டென்ட்டையும் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடு அப்படின்னு மனசு சொல்கிறது. இப்படி என் மனசு சொல்கிறது சரியா? இதில் உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இப்போ இப்போ பார்க்கும்போது நம்ம ஏதோ நெஸ்டட் லூப்பிங்லாம் கற்றுக்கிட்டு நம்ம பெரிய ப்ரோக்ராம் பண்ண மாதிரி தெரியும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நெஸ்டட் லூப்பிங் ப்ரோக்ராமிங், இந்த லூப்பிங் ப்ரோக்ராமிங்லேயே எஸ்பெஷலி என்ன மிஸ்டேக் நடக்கும் அப்படின்னா, ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் ஆகிறது ஒரு லைனில் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் ப்ரோக்ராமிங் முடிஞ்சு நிற்கும்போது வேறு ஒரு ஆர்டரில் நம்ம எழுதின தோற்றத்தை அது கொடுக்கும். எப்படி சொல்கிறேன்? நான் ஃபஸ்ட்டு அடடா மேலே போயிடுச்சா? எப்படி இருக்கு இப்போ பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த லைனை தான் எழுதினேன், இதை எழுதலை. ஃபஸ்ட்டு இதை தான் எழுதினேன், இதை எழுதி இதை அஞ்சு தடவை எழுதி தான் இந்த இந்த கா இந்த ஐடியாவுக்கே வந்தேன். அதுக்கப்புறம் நான் இதை எழுதினேன், அதையே ரெண்டு மூணு தடவை பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் இதை எழுதினேன், இதை இதெல்லாம் எழுதினேன். ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? நான் ஏதோ இங்கேருந்து வழக்கமாக நம்ம வந்து ஒவ்வொரு லைன் பை லைன் டைப் பண்ணிகிட்டே வருவோங்கிறதுனால நான் ஏதோ இப்படி டைப் பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் நான் அப்படி டைப் பண்ணலை. அப்போது ஒரு பிகினர் கண்டிப்பாக இந்த ஃபார்லேருந்து ட்ரை பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும், அதை எத்தனை தடவை பண்ணணும், அதுக்கப்புறம் அங்கே லூப்பிங்கோட நீடு வேணுமா, இதுதான் மைண்டில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கணும். இதை ட்ரை பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்திருக்கும், வந்திருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ என்ன, இந்த ஒன்று ஒன்று ஒன்றுன்னு அஞ்சு தடவை பிரிண்ட் பண்ணுறத கவுண்ட்டுன்னு வைக்கிறதுக்கு பதிலாக இதை ரோஸ் அண்ட் காலம்ஸாக பார்க்கலாமே. நீங்கள் வந்து அவுட்டர் ஃபார் லூப்பில் நம்பர் ஆஃப் ரோஸ் த்ரீ, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோன்னு முடிவு பண்ணிட்டீங்களே. இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோன்னு முடிவு பண்ணிட்டீங்களே. அப்போ இதை நான் வந்து இப்படி காலம்ஸாக பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம். இப்படி ஒன்று மொத்தம் அஞ்சு காலம் இருக்குது, அஞ்சு காலம் மூணு ரோ இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு நாங்கள் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டால் வரலாம், தப்பு இல்லை. இப்படி கேட்டால் அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி மீனிங்ஃபுல்லாக நேமை இங்கே காலம்னு வச்சுக்கலாமா, இந்த கவுண்ட்டுன்னு வைக்கிறதுக்கு பதிலாக காலம்னு வச்சுக்கிறானே அப்படின்னு கேட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. சரி வச்சுக்கோங்க. அப்போ இங்கே காலம், வைக்கலாம், தப்பில்லை, அவ்வளோதான். அப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ப்ரைமரியான விஷயம். அதை எத்தனை தடவை பண்ணுறோங்கிறது அதுக்கடுத்து 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 நம்ம போயிட்டே இருக்க போகிறோம், அவ்வளோதான். சரி, அடுத்த ப்ரோக்ராம் போயிடலாம். அப்போ இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க தெரிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ அடுத்த ப்ரோக்ராம் போகிறோம். இப்போ அடுத்த ப்ரோக்ராமில் என்ன கேட்டிருக்காங்கங்கிறது பார்ப்போம். இப்போ ஒன்று 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 கேட்ட மாதிரி இப்போ ஸ்டார் 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 கேட்டாலாம் நீங்கள் பண்ணிடுவீங்க, கரெக்டாக? ரொம்ப ஈஸி தான். இந்த இடத்துல ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த இடத்துல ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஸ்டார் பிரிண்ட் ஆயிரும். இந்த இடத்துல ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைவ் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, ஃபைவ் பிரிண்ட் ஆயிரும். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடுவீங்க. சரி, எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை, ஜஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் மாற்றினாலே போதும்.
இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ சரிப்பா, ஒன்று 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 எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப ஈஸி, ஒன்று 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 தானே, அதான் நான் தான் ஏற்கனவே எனக்கு தான் பண்ண தெரியுமே. இதோ ஒன்று ஒன்று ஒன்றே பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட் இதில் இப்போ பாருங்கள், அடுத்த லைன் போயிருப்பா அப்படிங்கிறாரு. அடுத்த லைன் போயாச்சு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன், அடுத்த லைன் போயாச்சு. அடுத்த லைன்லேயும் போய் ஒன்று 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 தான் வேணுமா அப்படின்னு கேட்குறேன். அவர் டக்குன்னு ஒன்று 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 வேண்டாம், ரெண்டு 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 வேணும்ன்ட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாத? அதான் நமக்கு தான் நம்பர் மாற்றி பிரிண்ட் பண்ண தெரியுமே. இந்த இடத்துல ஒன்றுக்கு பதிலாக ரெண்டுன்னு கொடுத்துக்கலாம். சரி, இப்போ திரும்ப அடுத்த லைன் போயிடு, மூணு 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 மூணுன்னு கொண்டு வா. அதுதான் நமக்கு தான் தெரியுமே, மூணுன்னு கொண்டு வந்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ரிப்பீட்டட் ஆக்ஷன் பண்ணுறோமா? இல்லை, பண்ணுற மாதிரி இல்லை. இல்லை, ஏன்னா உள்ளே பிரிண்ட் பண்ணுற வேல்யூ மாறிடுதுல்ல. அப்போ வேல்யூ மாறுதுன்னா ரிப்பீட்டட் ஆக்ஷன் இல்லை. இல்லை, அதனால் இது ரிப்பீட்டட் ஆக்ஷன் கண்டென்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்க முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல ரிப்பீட்டட் ஆக்ஷனாக இதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். எப்படி? ஓ, இப்படி. இப்போ இன்டீஜர் நல்லா பார்த்துக்கோங்க. இன்டீஜர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஒன்று அப்படின்னு இங்கே ஒன்று கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இது புதுசு, இப்படி யோசிக்கிறது புதுசு, நம்ம இது வரைக்கும் யோசித்ததில்லை. இப்போ அப்போ வேல்யூ அப்படின்னு நம்ம அப்படி கொடுத்துக்கலாமா? பெரிய சேஞ்ச் இருக்குது அதில், ஒன்று 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 ஒன்றுன்னு தான் அவுட்புட் வரும். அப்போது அடுத்த லைன் போயிட்டோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அடுத்த லைன் போயிட்டோம். அப்படி அடுத்த லைன் போனதுக்கு அப்புறமா அந்த வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். இப்போ வேல்யூ என்னவா மாறும்? ரெண்டுன்னு மாறும். அப்போ திரும்ப அந்த ரெண்டை தானே பிரிண்ட் பண்ணணும், வேல்யூன்னு கொடுத்துருவோம். திரும்ப அடுத்த லைன் போயிட்டு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். அப்போ வேல்யூ என்னென்னு மாறும்? மூணுன்னு மாறும். அந்த வேல்யூவை இங்கே கொடுத்துருவோம். இப்போ போய் பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் ரிப்பீட்டடாக இருக்கா? எதுக்காக இப்படி பண்ணுறோம்? இப்படி ரிப்பீட்டடாக கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு நெஸ்டட் லூப்பிங்கில் போட்டு ப்ரோக்ராமை சின்னது பண்ணலாம். இல்லைன்னா இப்படி நிறைய ஃபார் லூப் எழுதிட்டே இருக்கணும். நமக்கு நிறைய ஃபார் லூப் எழுதுறது கஷ்டமா இல்லையா? நிறைய ஃபார் லூப் எழுதிட்டே போகிறது நமக்கு கஷ்டம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கும் இந்த செட் ஆஃப் லைன்ஸுக்கும் இந்த செட் ஆஃப் லைன்ஸுக்கும் அதுக்கு அடுத்து ஒரு வேளை செட் ஆஃப் லைன்ஸ் இருந்ததுன்னா அதுலேயும் டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே கிடையாது. முதல்ல இன்டீஜர் வேல்யூ ஒன்றுன்னு வச்சுக்கிட்டாங்க, அப்புறம் ஒவ்வொரு தடையும் வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. இதை ஏன் நான் ரெண்டு தடவை எழுதணும்? அப்போ நான் இந்த இடத்துல லூப் எழுதிக்கலாமே. இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை மட்டும் காப்பி பண்ணி அந்த பாக்ஸை நான் இங்கே வரைஞ்சி வச்சுட்டு அந்த கண்டென்ட்டை இது உள்ளே வச்சுட்டேன். இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க, இந்த பாக்ஸ் தானே வச்சுக்கோங்க. அந்த கண்டென்ட்டை நான் இங்கே வச்சுக்கிட்டேன். இந்த கண்டென்ட்டுக்கு மேலே என்ன இருக்குது? இந்த கண்டென்ட்டுக்கு மேலே இந்த கண்டென்ட்டுக்கு மேலே இன்டீஜர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு இருக்குது. அப்போ நான் போயிட்டு இதை தானே மூணு தடவை பண்ணணும், வைல் வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு த்ரீ அது வரைக்கும் மட்டும் இந்த பாக்ஸில் இருக்கிற கண்டென்ட்டை பண்ணுங்கள். வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ்லாம் அவங்களே வச்சுருக்காங்க, வேணா நம்ம வச்சுக்கலாம். அவங்களே வச்சுருக்காங்க, எனிவே வச்சுருக்காங்க. லூப் முடிச்சு விட்ருவோம். இது புரியுதா? அப்போ இதை போய் அப்படியே ட்ரை பண்ண போகிறேன். இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு மேலே இன்டீஜர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு கொடுத்துருந்தாங்க, வைல் வேல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு த்ரீ அப்படின்னு கொடுத்தாங்க, ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் கொடுத்தாங்க, வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ்க்கு அப்புறமா அதை முடிச்சிட்டாங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள்.
இப்போ உட்காந்து வழக்கம் போல் யோசிக்கலாம், என்ன யோசிக்கலாம், இந்த இடத்துல வேல்யூன்னு எழுதுறதுக்கு பதிலாக ரோன்னு எழுதிட்டா இன்னும் மேட்சிங்காக இருக்குமே, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, அதனால் நான் வேல்யூன்னு எழுதுறதுக்கு பதிலாக இங்கே ரோன்னு எழுதிக்கிறேன். எங்கெல்லாம் வேல்யூ இருக்கோ அங்கெல்லாம் ரோன்னு எழுதிக்கிறேன். ஒன்றும் தப்பு இல்லை, ஜஸ்ட் வேரியபிள் நேம்ஸ், வேல்யூன்னு இருந்தாலும் ஓகே, ரோன்னு இருந்தாலும் ஓகே. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப், அலைன்மெண்ட். இப்போ நமக்கு நீட்டாக புரியும். இப்போ நான் இந்த இடத்துல வைல் லூப்புக்கு பதிலாக ஃபாராக எழுதிக்கலாமா? ஆ எழுதிக்கோங்க, ஃபார் எழுதிக்கோங்க. இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன், இந்த வைலில் இருக்கிற ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு த்ரீ இங்கே கொண்டு போயிருங்க. ரோ ப்ளஸ் ப்ளஸ் இங்கேயே கொடுத்துருங்க, இங்கே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் கொஞ்சம் சின்னதாக தெரியும், அவ்வளோதான். ஒரே லைனில் நம்ம வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும், அதனால ஃபார் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறோம். ஓகே சரி, அப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறோம். அப்படின்னா இப்படி அவுட்புட் வந்துருச்சு. சரி, இப்போ இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சு, இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சிருச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இதோட அவுட்புட்ஸோடு எடுத்து வைக்கிறது நல்லதோ? சரி, இப்போ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த இடத்துல இன்னும் ரெண்டு லைன் வேணும்னா நான் என்ன பண்ணுறது? இப்படி ஃபோர் 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 வேணும்னா இந்த ப்ரோக்ராம் இருக்குது, லைன் நம்பர் 11 to 18 உங்கள்கிட்ட ப்ரோக்ராம் இருக்குது. நாலாவதாக ஒரு லைன் கேட்குறேன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து இந்த ப்ரோக்ராமில் எந்த லைன் நம்பரில் என்னோடய எடிட்டிங் இருக்கணும். லைன் நம்பர் ஃபஸ்ட்டு இந்த ரோ நம்பர், ரோவில் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 இருந்தா சூப்பர், நைஸ். சரி, இது தெரிஞ்சு போச்சு. சரியா, இப்போ இதே ப்ரோக்ராமை காப்பி பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓ, இதை மாற்றினா இது மாறுது, இதை மாற்றினா இது மாறுது. இப்போ பாருங்கள், லைன் நம்பர் 27லேருந்து 34 வரைக்கும் நம்மக்கிட்ட இங்கே அவுட்புட் இருக்குது, 4 ரோ பிரிண்டாக இருக்குது. இப்போ எனக்கு 6 தடவை பிரிண்ட் ஆகணும், முன்னாடி 5 தடவை பிரிண்ட் ஆச்சு, இப்போ 6 தடவை பிரிண்ட் ஆகணும். இப்போ நான் எந்த லைன் நம்பரில் மாற்றணும்? லைன் 29ல் காலம் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 போட்டால் சூப்பர். அப்போ இப்படியெல்லாம் மாற்றினா இப்படி மாற்றி பார்ப்போமே, நம்ம நினச்ச மாதிரி வருதான்னு பார்த்துடலாமே. அப்போ ஒவ்வொரு இந்த நம்பர் ஆஃப் காலம் ஸ்பிரிண்ட் இதிலேருந்து எடுத்துக்கிற ஐடியா வந்து இந்த இன்டர்னல் ஃபார் லூப் இதுதான் நம்பர் ஆஃப் காலம்ஸை முடிவு பண்ணுது. ஒவ்வொரு ரோலையும் எத்தனை காலம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது இதுதான். எத்தனை ரோ பிரிண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணுறது இந்த அவுட்டர் ஃபார் லூப் தான். ஏன் அவுட்டர் ஃபார் லூப் நம்பர் ஆஃப் ரோஸை முடிவு பண்ணுது? அதுதான் பிரிண்டலன் இருக்குது, அந்த அவுட்டர் ஃபார் லூப் கையில் தான் பிரிண்டலன் இருக்குது. அடுத்தடுத்த ரோ போகிறதுக்கான பிரிண்டலன் இருக்குது, அதனால்தான் அதை வச்சு முடிவு பண்ணுறோம். சரி, இது ரெண்டும் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னோடய ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? இப்போது இதை தான் எடிட் பண்ணிகிட்டே, இதை தான் எடிட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இப்போ இதுலேருந்தே நமக்கு லெசன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும், அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ என்னோடய அவுட்புட்டை நான் இங்கே எழுதிடுறேன். சரியா, நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். இதுதாங்க எனக்கு வேணுங்கிற அவுட். சார், ரோ வந்து 3 வச்சுக்கணும் கண்டிஷன்ல, ஈக்குவல் டு 3, காலம் வந்து ப்ளஸ் 2,
இன்க்ரிமெண்ட் பண்ணும். குத்து கண்டினியூ யூஸ் பண்ணலாமாங்க கண்டினியூஸ்ட் கீவேர்ட் ஸ்கிப் பண்ணுறது 2 வந்து ஸ்கிப் பண்ணி 4 வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஹலோ மியூட்ல இருக்கடா பண்ணலாங்க பண்ணலாங்க சொல்லுங்கள் எந்த இடத்துல கண்டினியூ கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் காலம் சாரி இஃப் ரோஸ் ஈக்குவல் டு சாரி இன்சைட் ஃபார் லூப் இஃப் ரோஸ் ஈக்குவல் டு 2 வந்து ஸ்கிப் பண்ணிடுவா ஸ்கிப் பண்ற மாதிரி ரோ ஆர் 4 சாரி ரோ வந்து ஈக்குவல் டு 1 ஆர் 4 வந்து ஸ்கிப் பண்ற மாதிரி ஆர் யூஸ் பண்ணுவோமா அப்படி இருந்தா கண்டினியூ கொடுத்துருவோமா கண்டினியூ கொடுத்துருவோமா சரி இதை ட்ரை பண்ணுறேன் ஒன் த்ரீ 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 கிடச்சிருச்சு ஓரளவு பக்கத்தில் போயிட்டோம் ஆனால் ஃபைவ் கிடைக்கல ஏன் இல்லை நம்ம இஃப் ரோ நாட் ஈக்குவல் நாட் ஈக்குவல் டு த மாடலஸ் அது சொல்லுங்களா நாட் ஈக்குவல் டு ஜீரோ மாடலஸ் அது பண்ணலாம் ஃபைவ் ரோ ஈக்குவல் டு ஃபைவ் கொடுக்கல ரோ ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 ரோ ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 ஓகே நீங்க சொல்றதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கவிதா அதையும் பாப்போம் கண்டினியூஸ்க்கு பதிலா சரி ஓ இவர் சொன்னதில் அவுட்புட் வந்துருச்சு நைஸ் இந்த அவுட்புட் தான் கேட்டோமா ஆல்மோஸ்ட் இந்த அவுட்புட் தான் கேட்டிருக்கோம் சரி இவர் அடுத்து என்ன சொல்கிறாரு இவங்க என்ன சொல்கிறாங்க இதே கண்டினியூவுக்கு பதிலாக இஃப் ரோ மாடுலஸ் டூ நாட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோனா மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்கள் இப்படி மாற்றிக்கலாமே கண்டினியூ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி ஒரு சாய்ஸும் இருக்கே நைஸ் இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே அவுட்புட் எக்ஸலண்ட் அதே அவுட்புட் வந்துடுச்சு சரி நல்ல ஐடியா ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் கேட்ட அவுட்புட் இது கொண்டு வந்திருக்கிற அவுட்புட் இது கரெக்டா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுக்கும் ஸ்பேஸ் இருக்கு ஒவ்வொரு ரோக்கும் கிடையும் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது நீங்க சொன்ன பழைய ப்ரோக்ராம்ல இருந்து யோசிக்கிறது அப்படிங்கிற அப்ரோச்ல யோசிக்கலாம் ரெண்டு ஆங்கிளில் யோசிக்கலாங்க பழசுலேருந்து யோசிக்கிறதுங்கிறது ஒரு அப்ரோச் ஃப்ரெஷ்ஷாக யோசிக்கிறதுங்கிறது ஒரு அப்ரோச் சில டைமில் பழசு ஹெல்ப் பண்ணும் சில டைமில் ஃப்ரெஷ் அட்டெம்ப்ட் ஹெல்ப் பண்ணும் இப்போ பழசுலேருந்து போகவா ஃப்ரெஷ்ஷாக போகவாங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுக்கும் அவ்வளோதான்
இப்போ ஒன்று 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 ஒன்றுனு வேணும். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபார் லூப் எழுதிடுறேன். இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு ஒன்று, காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஆறு. ஏன்னா இது ப்ரோக்ராம்லாம் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாக. சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் இல்லையா, ப்ரிண்ட் ஆஃப் ஒன்றுன்னு கொடுத்தா ஆறு ப்ரிண்ட் ஆயிரும். அடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் எல்லாம் அடுத்த லைன் போயிடணும். அடுத்து என்ன வேணும், மூணு ப்ரிண்ட் ஆகணும். நெஸ்டட் ஃபார்லேருந்து யோசிக்கிறதுக்கு பதிலாக இங்கே மூணுன்னு எழுதிக்கலாமா? அடுத்து என்ன வேணும், அஞ்சு வேணும், கரெக்டு தானே? இப்படி எழுதுறது கரெக்டு தான், எந்த தப்பும் இல்லை இப்படி எழுதியிருக்கிறதுல. இப்போ யோசிக்கலாம் இல்லையே, இதில் இப்படி அஞ்சு வரைக்கும்னா ஓகே, மூணு ஃபார் லூப்லேயும் நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமே. இப்போ நான் இங்கே வந்துட்டு இப்போ பாருங்கள் பழைய அதே ஐடியாவுக்கு போயிடுறேன். இன்டீஜர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஒன்று, அப்போ இங்கே வேல்யூன்னு எழுதிக்கிடுறேன். அதுக்கடுத்து வேல்யூ என்னவாக மாறணும், ஒன்றுக்கு அப்புறம் மூணாக மாறணும். அப்போது வேல்யூ ஈக்குவல்ஸ் டு வேல்யூ ப்ளஸ் டூ. இப்படி கொடுக்கலாம், இங்கே வேல்யூன்னு கொடுத்துக்கலாம். திரும்ப அடுத்த லைன் போனதுக்கப்புறம் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு வேல்யூ ப்ளஸ் டூ. இந்த ஐடியா சரி வருமா? இங்கே வேல்யூன்னு கொடுக்கலாம். இப்போ இது இதுவும் இதுவும் என்னங்க, நீங்கள் இது நெஸ்டட் லூப் தேவைப்படுதுங்க. மூணு தடவை இதை பண்ணால் போதுமே, பண்ணால் போதும். ஃபார் இன்ட் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஒன், வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், வேல்யூ ஈக்குவல்ஸ் டூ நல்லா பார்த்துக்கோங்க வேல்யூ ப்ளஸ் டூ. ஒவ்வொரு தடவையும் ரோக்கு போகும்போது ரெண்டு ரெண்டாக கூடணும், அவ்வளோதானே. ஒன்று ஒன்றா கூடிகிட்டு இருந்தது, இப்போ ரெண்டு ரெண்டாக கூடணும். இதில் ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கா இல்லை? இது புரியுதா? இதுக்கப்புறமா இதை வேல்யூன்னு எழுதுறதுக்கு பதிலாக வழக்கம் போல் ரோன்னு மாற்றி எங்கெங்கெல்லாம் வேல்யூ இருக்கோ அங்கெல்லாம் இப்படி யோசிக்கும். ஒரு வாட்டி சொல்லுங்க முத்து, கொஞ்சம் அது புரியல இது. இப்போ இதை விட்டுருங்க, இந்த நெஸ்டட் ஃபாரை விட்டுருங்க. எனக்கு என்ன வேணுங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது. எனக்கு என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் லூப் எழுத தெரியுங்கிறதுலாம் தெரியாது ஒரு பிகினராக. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு ரோவில் ஒன்றுன்னு ப்ரிண்ட் ஆகணும். ஓகே, இதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட் ரோவில் ஒன்றுன்னு ப்ரிண்ட் ஆகணும். ஃபஸ்ட் ரோவில் ஒன்றுன்னு அவுட்புட் இருக்குது, பெர்ஃபெக்ட். ஃபஸ்ட் ரோக்கான அவுட்புட் கொண்டு வந்தாச்சு. அடுத்த ரோ போக சொன்னாங்க, அடுத்த ரோ போயிட்டேன். அங்கே மூணுன்னு ப்ரிண்ட் பண்ண சொன்னாங்க, அங்கே மூணுன்னு ப்ரிண்ட் பண்ணிட்டேன், பெர்ஃபெக்ட். அங்கேயும் மூணுன்னு கொண்டு வந்தாச்சு. அடுத்த ரோ போக சொன்னாங்க, அங்கே அஞ்சுன்னு ப்ரிண்ட் பண்ண சொன்னாங்க, அஞ்சுன்னு ப்ரிண்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் ப்ரிண்ட் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற கனெக்ஷன் என்ன? ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன்றுன்னு ப்ரிண்ட் பண்ணேன், அடுத்தது மூணுன்னு ப்ரிண்ட் பண்ணேன், அடுத்தது அஞ்சுன்னு ப்ரிண்ட் பண்ணேன். அப்போ ஒன்று மூணு அஞ்சுன்னு ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியுமா? சாதாரணமாக ஒன்று, ஃபஸ்ட் ரோவில் ஒன்று, செகண்ட் ரோவில் மூணு, தேர்ட் ரோவில் அஞ்சுன்னு எனக்கு ப்ரிண்ட் பண்ண தெரியுமா? தெரியும், கரெக்டா? ஃபஸ்ட் ரோவில் ஒன்று, செகண்ட் ரோவில்னா அங்கே பாருங்களேன், ஃபார் இன்ட் ஏதோ ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன்று, ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு மூணு, ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இந்த ரோ மூணு தடவை ரன் ஆகும். அப்படி ரன் ஆகிற இடத்துல, இந்த இடத்துல வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு கொடுத்துட்டு, இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட் ஆஃப் வேல்யூன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ ஈக்குவல்ஸ் டு வேல்யூ ப்ளஸ் டூன்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த லூப்பில் மேலே போயிட்டு வரும்போது வேல்யூவோட அந்த வேல் அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூ த்ரீயாக மாறி இருக்கும். அப்போ 1 3 5 உங்களுக்கு அவுட்புட் வரும். இது புரியுதா? புரியுதுங்க. அப்போ எனக்கு இந்த ப்ரிண்ட் வேல்யூ தானே மாறணும். அப்போ இந்த கனெக்ஷனை கண்டுபிடிச்சாச்சுன்னா இந்த கனெக்ஷனை நான் இங்கே எழுத போகிறேன், அவ்வளோதான். இப்போ இன்டீஜர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு எழுதுவோம், இல்லை ரோன்னு எழுதுறேன், ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன்று அப்படின்னு எழுதுறேன். இங்கே ரோன்னு எழுதிக்கிறேன். அடுத்து இந்த செட் ஆஃப் லைன்ஸ் இருக்கு என்கிட்ட,
இப்போ ரோவை மூணாக மாற்றிருப்பாங்கிறாங்க. அப்போ ரோ ஈக்குவல்ஸ் டு ரோ ப்ளஸ் ரெண்டுன்னு மாற்றினேன்னா இப்போ ரோவோட வேல்யூ த்ரீன்னு மாறிடும். அப்புறம் திரும்பவும் இங்கே நான் ரோன்னு எழுதிக்கலாம். இப்போ எழுதுறது புரியுதா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு? ஓகேங்க, இது ஓரளவுக்கு புரியுது. இப்போதைக்கு நெஸ்டட் லூப் போக வேண்டாம், இப்படியே வச்சுக்கலாம் உங்களுக்கு. சரிங்க, இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ரோவை தான் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ரோவோட வேல்யூ ஒன்று. அப்போ ஃபஸ்ட் லைனில் இப்போ எனக்கு ஒன்று ஒன்று ஒன்றுன்னு அவுட்புட் வந்திருக்கும். எல்லாம் ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டுறேன். ஃபஸ்ட் லைனில் ஒன்று ஒன்றுன்னு வந்திருக்கும். அடுத்து ரோவோட வேல்யூ த்ரீயாக மாறிடுச்சு. அப்போ இங்கே மூணு மூணு மூணுன்னு வந்திருக்கும். அடுத்து ரோவோட வேல்யூ இங்கே ஒவ்வொரு லைன் போகும்போதும் ரோவோட வேல்யூ ரெண்டு ரெண்டாக கூடிடுது. அப்போ நான் இங்கே திரும்ப ரோ ப்ளஸ் இப்படி கொடுத்துட்றேன். இப்போ இதோட அவுட்புட் என்னன்னு பார்க்குறேன். அவுட்புட் இப்படி வந்துருச்சு. ஏன் இப்படி வந்துச்சு? ஏன்னா ரோவை தான் ஒவ்வொரு லைன் போகும்போதும் ரெண்டு ரெண்டாக ஏற்றிட்டோமே. ஃபஸ்ட்டு ரோவோட வேல்யூ ஒன்றுன்னு இருந்துச்சு, அடுத்து ரோவோட வேல்யூ மூணுன்னு மாற்றிட்டீங்க. மூணுன்னு மாற்றினதுக்கப்புறம் தான் ரோவை ப்ரிண்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக? அடுத்து திரும்ப இங்கே ரோவை அஞ்சுன்னு மாற்றிட்டோம். அஞ்சுன்னு மாற்றினதுக்கப்புறம் தான் இங்கே ரோவை ப்ரிண்ட் பண்ணுறோம். அப்போ அஞ்சுங்கிறது ஆறு தடவை எனக்கு ப்ரிண்ட் ஆகுது. இப்போ இது வரைக்கும் எழுதியிருக்கிறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அப்படி இல்லைன்னா இப்போ மனசு கேட்க ஆரம்பிக்குது. லைன் நம்பர் 9, 10, 11, 12, 13, லைன் நம்பர் 16, 17, 18, 19, 20, என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லையே. லைன் நம்பர் 23, 24, 25, 26, 27, ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லையே. நீ ஏன் இவ்வளோ தடவை காப்பி பேஸ்ட் பண்ண? இதை மூணு தடவை காப்பி பேஸ்ட் பண்ணணும்னா இதை நான் மூணு தடவை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்னு நீ ஒரு கோடு எழுதியிருக்க வேண்டியதுதானே, கரெக்டா தப்பா? இதை வேணால் வேல்யூனே வச்சுக்கோங்க, சரியா? இப்போதைக்கு நான் இதை வேல்யூனே மாற்றிக்கிடுறேன். உங்களுக்கு வேல்யூ பிரிண்ட் ஆகுதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லையப்பா இந்த அஞ்சு லைனுக்கும் இந்த அஞ்சு லைனுக்கும். நீ எந்த டிஃப்ரென்ஸுமே எனக்கு காமிக்கலையே. அப்போ நீ ஏன் இதை இத்தனை தடவை எழுதுன அப்படின்னு கேட்குறது கரெக்டாக தப்பா? கரெக்ட் தான் சார். அப்போ நம்ம இதை மூணு தடவை எழுதிக்குவோம். இப்போ ஃபார் இன்ட்டு ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன், ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு த்ரீ, ரோ ப்ளஸ் ப்ளஸ் உள்ளே வந்து இந்த மொத்த கண்டென்ட்டையும் மூணு தடவை எழுதுவோம். இதை தானே மூணு தடவை பண்ணணும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம், ஏன்னா இதெல்லாம் காப்பி, அதாவது அதோட ரிப்ளிகாஸ், டூப்ளிகேட்ஸ், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இது புரியுதா? இனிஷியல் டேஸில் லூப்பிங்கை கற்றுக்கும்போது எப்பவுமே ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு ஐடியாவை கொடுக்கும், அதுலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த இப்போ இந்த இஃபெல்லாம் தப்பு இல்லை, இந்த இஃபெல்லாம் நல்ல அட்டெம்ப்ட். பழசுலேருந்து நான் ட்ரை பண்ணுறேங்கிறது நல்ல அட்டெம்ப்ட். ஆனால் அதில் ஒரு க்வெஸ்சன் கேட்கும்போது சில நேரத்தில் நம்ம ஸ்ட்ரக் ஆயிடுவோம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரக் ஆயிடுவோம். அது வந்து என்ன ஆயிரும்னா ப்ராக்டிக்கலாக நமக்கு என்ன இந்த ப்ரோக்ராம் கூட வரமாட்டேங்குது அப்படி இப்படின்னு அன்வான்ட் கொஸ்டின்ஸை நம்ம மனசில் கேட்டுகிட்டே இருக்கோம். நமக்கு தெரியாது, நம்ம அதாவது ஸ்டார்டிங்லேயே ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம திரும்ப திரும்ப இந்த இஃபை வச்சே யோசிச்சுட்டே இருப்போம், அதுக்கான ஸ்பேஸை அது கொடுத்துட்டே இருக்கோம். இந்த அட்டம்ப்ட்ஸ் தப்பு இல்லை, இப்படி ஒரு அட்டம்ப்ட்டும் நம்ம பண்ணலான்னு சொல்கிறதே ரொம்ப பெட்டர். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ 1, 3 இதுக்கெல்லாம் நமக்கு இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கெலாம் நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. சரி, அப்போ இது மாதிரி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்க. இந்த மாதிரியான கண்டென்ட் இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு பாருங்களேன். இப்போ இப்படி அவுட்புட் கொண்டு வரலாம்னு நமக்கு வந்து ப்ரிண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ சாதாரணமாக இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்,
இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம். இந்த ப்ரோக்ராம் பார்க்குறேன். ஒன் டூ த்ரீ ஃபோர் இத்தனை தடவை பிரிண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஒன் டூ த்ரீ ஃபோர் இத்தனை தடவை பிரிண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன் ஒன் ஒன் ஒன்னாக வந்துச்சு? ஏன்னா ரோவை பிரிண்ட் பண்ணேன். ஒன் 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 டூ 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 அப்படின்னு வந்துச்சு. இப்போ பாருங்கள், இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பண்ண போயிடும். இப்போ என்கிட்ட கேட்குற ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? ஒன் முதல்ல பிரிண்ட் பண்ணணும், ஒன் தான் பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான் ப்ரோக்ராம். என்ன பண்ணுவோம், ஒன்றை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோ இல்லை ஒரு டேப் போய்க்கோங்கிறாங்க. ஒன்றை பிரிண்ட் பண்ண போகிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ஒன் ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. சரி, அடுத்தது இந்த ப்ரோக்ராமை இப்படி தான் பார்க்கணும். அடுத்தது டூவை பிரிண்ட் பண்ணணும். டூ பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன சொல்ல போகிறாங்க? த்ரீன்னு சொல்ல போகிறாங்க, த்ரீ ஃபோர்னு சொல்ல போகிறாங்க. இருந்தாலும் நம்ம அவங்க சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். த்ரீன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஃபோர் ஃபைவ் தானே, வச்சுக்கோங்க ஃபோர் ஃபைவ். அப்போ நான் இதே காப்பி பண்ணிவிட்டு இது ஃபோராகவும் இதை ஃபைவாகவும் மாற்றிக்கிறேன். இது ஃபோர், இது ஃபைவ், மாற்றியாச்சு. இப்போ என்ன யோசிக்கலாம், இது ரிப்பீட்டடாக இல்லை இருக்குது, நான் வேல்யூ மட்டும்தானே மாறி இருக்கேன், மற்றபடி வேலை ஒன்று தானே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன். அப்போ இந்த இடத்துல நான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கேன், இங்கே வேல்யூ ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு கொடுத்துக்கிடுறேன், அந்த வேல்யூவை நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அந்த வேல்யூவை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன். ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிடுறேன். திரும்பவும் அந்த வேல்யூவை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன். இப்போ திரும்பவும் அதே வேலையை பண்ணுறேன், திரும்பவும் அதே வேலையை பண்ணுறேன், திரும்பவும் அதே வேலையை பண்ணுறேன், திரும்பவும் அதே வேலையை பண்ணுறேன், அவ்வளோதாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டே போனால் அஞ்சு தடவை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்துடும். அப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இப்போ உட்காந்து என்ன, இது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறோமே. அப்போ இங்கே ஒரு ஃபார் லூப்போ இல்லை வைலோ போட்டு விட்டுடலாமே. வைல் எது வரைக்கும், வேல்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், இப்படி போட்டு விட்டால் கீழே உள்ளதெல்லாம் டெலீட் பண்ணிடலாமே. ஒரு ஒரு பிகினராக உண்மையிலேயே இவ்வளோ வேலை நடந்திருக்கும், இவ்வளோ வேலைக்கு பிறகு தான் இந்த வயலுங்கிற முடிவுக்கே அவர் வந்திருப்பார். அப்போது நம்ம யோசிக்கிறது, இன்டர்நெட்லேருந்து எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் இந்த இடத்துல வயல் போகலாங்கிற டிசிஷனுக்கு அந்த டெவலப்பர் எப்படி வந்தார், ஏன் வந்தார், அந்த க்வெஸ்சன் தான் ப்ரைமரி. இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். உண்மையிலேயே நமக்கு நைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு கிடச்சிருச்சு. இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இதில் எதுவும் சந்தேகம் இல்லை அப்படின்னா இதை பாருங்கள், அது எங்கெங்கே இருக்குது. இதை ஃபாராக மாற்றிக்கலாமா? வயல் யாரெல்லாம் ஈஸின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ வயல்லையே ட்ரை பண்ணுங்கள், ஃபார் ஈஸின்னு ஃபீல் பண்ணால் ஃபாரில் ட்ரை பண்ணுங்கள், ரெண்டும் ஒன்று தான். இப்போது வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் அவ்வளோதானே, ஃபாராக மாற்றணும் இப்படி தானே மாற்றணும், இந்த இடத்துல ஃபார்னு எழுதிக்கணும், ஃபாராக மாற்றி வச்சாச்சு. இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னு போய் கேட்குறேன். வழக்கம் போல் அடுத்த ரோ போயிரு அப்படிங்கிறாரு, அடுத்த ரோ போயிட்டேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன், அடுத்த ரோ போயிட்டேன். அடுத்த ரோ போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். அடுத்த ரோ போனதுக்கப்புறமா அதே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவை திரும்ப பிரிண்ட் பண்ணுங்கிறேன். இப்போ என்ன ஜாலி நமக்கு, இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து திரும்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவை அப்படியே ரீப்ளேஸ் பிரிண்ட் பண்ணுங்கிறேன். ரொம்ப ஜாலி, திரும்ப ஒரு காப்பி பேஸ்ட், கரெக்டா? அப்போ மூணு தடவை எடுத்தாச்சு, இதே வேலையை மூணு தடவை செஞ்சாச்சு, மூணு பாக்ஸ். அப்போ மூணு பாக்ஸை நான் இப்படி தனித்தனியாக எழுதணுமா? இங்கே ஒரு ஃபார் லூப் எழுதி மூணு ரோவில் வச்சுருக்கோம். ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு த்ரீ, ரோ ப்ளஸ் ப்ளஸ் இல்லையா? இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு மூணு தடவை கிடச்சிரும். இது யாருக்காவது புரியாமல் இருந்தால் சொல்லுங்கள். நான் ஏதாவது ஸ்பீடாக சொல்லியிருக்கிற மாதிரியோ
இல்லை புரியலைனாலும் சொல்லுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அவ்வளோதான். அப்போ இந்த இடத்துல வேல்யூன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக காலம்னு கொடுத்துக்கிட்டா இன்னும் மேட்சிங்காக இருக்குமே நினச்சா தப்பு இல்லை. வேல்யூன்னு வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை. நான் பொதுவாக ரோ காலம்னு பார்க்குற மைண்ட் செட்டுக்கு போவேன், அதனால் நான் அப்படி மாற்றுறேன். நீங்கள் வேல்யூனே வச்சுக்கிட்றேன் எனக்கு புரியுதுன்னு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஜஸ்ட் வேரியபிள் நேம்ஸ், தப்பு இல்லை. அதே அவுட்புட் கிடச்சிருச்சு. சரி, அப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட். சரி, இப்போ என்ன அவுட்புட் வேணுங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதெல்லாம் டெலீட் பண்ணியாச்சு, இதெல்லாம் வேண்டாம். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வேணும்னு சொல்கிறேன் ஈஸியாக. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இவ்வளோ தான் மொத்த அவுட்புட் எனக்கு வேணுங்கிற மொத்த அவுட்புட்டே இவ்வளோ தான். என்ன பண்ணலாம் சொல்கிறீங்களா? ஃபார் இன்டி ஃபார் லூப் தானே சார்? ஆமாம். இன்டிஜர் வேல்யூ ஈக்குவல் டு, ஓகே, ஃபார் இன்டிஜர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 1, வேல்யூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல். ரொம்ப ஈஸி இல்லையா? ஆமாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் வேல்யூ. நைஸ், சின்ன ப்ரோக்ராம். எதுக்கு திரும்ப நம்ம பேக் வரோம் அப்படின்னு வேணால் யோசிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஸ்பேஸ் வேணும்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸோ இல்லை ஸ்லாஷ் டி கொடுத்தீங்கன்னா டேபெல்லாம் டேப் ஸ்பேஸ் கொடுக்கும் அப்படி, இல்லை ஸ்பேஸே போதும்னா ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராமில் என்ன மாதிரி அவுட்புட் சேஞ்ச் வேணும்னு சொல்கிறேன். எனக்கு இப்படி வேணும். 10 கூட விட்டுருங்க, இப்படி வேணும். இந்த இடத்துல 9 வேணால் வச்சுக்கோங்க. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வந்துருமா? இங்கே 9 கொடுத்துட்டோன்னா. ஆனால் அவுட்புட் ஒரே லைனில் வேண்டாம், இப்படி 3 லைனில் வேணும். பண்ணலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதில் எந்த மொமெண்ட்டில்? இப்போ பாருங்கள், 1 உங்களுக்கு பிரிண்ட் பண்ண தெரியும், 2 பிரிண்ட் பண்ண தெரியும், 3 பிரிண்ட் பண்ண தெரியும், 4 பிரிண்ட் பண்ண தெரியும். ஆனால் 4 பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த லைன் போயிட்டு 4-ஐ பிரிண்ட் பண்ணுங்கிறாங்க. அப்போது 4 அடுத்த லைன் போயிட்டு 4, 5, 6, 7-ஐ பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த லைன் போயிட்டு 7-ஐ பிரிண்ட் பண்ணுங்கிறாங்க. 8, 9 சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஐடியா இதுலேருந்து எடுத்துக்கலாம்? ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு கிளிக் ஆனால் சொல்லுங்க, இல்லைனா டிஸ்கஸ் பண்ணலாம். என்டர் பிரஸ் பண்ணலாம். 3 ரோ 3 காலம் வச்சுக்கலாம். 3 ரோ 3 காலம்னு வைக்கிறதுலாம் வந்து நெஸ்டட் லூப்பிங்லாம் வச்சு யோசிக்கணும். இந்த சிங்கிள் லூப்லேயே என்ன லூப்பே விட்டுருங்க. என்ன இப்படி கேட்டாங்கன்னா என்ன இப்போ இதுக்கு அடுத்த ரோ உங்களால் சொல்ல முடியுமா? இதுக்கு அடுத்த ரோல என்னென்ன வேல்யூஸ் வரும்னு உங்களால் சொல்ல முடியுமா? 10 11 12 வரும் சார். ஏன் 12-ஓட நிறுத்துனீங்க? கேள்வி சொல்லுங்க. மூணு தான் ஒன்று ஒன்றையும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ரோலையும் 3 வேல்யூ தான் எனக்கு பிரிண்ட் ஆகணும். இப்படி ஐடியா எடுத்துக்கலாமா? 3 வேல்யூ பிரிண்ட் ஆயிருச்சுன்னா அடுத்தது போயிடணும், அப்படிதானா? அடுத்த ரோ போகணும். அப்படி எடுத்துக்கலாம். வேறு என்னென்ன ஐடியாலாம் இருக்குது? இந்த லாஸ்ட் நம்பரெல்லாம் பார்த்தா ஏதாவது கிளிக் க்ளூ கிடைக்குதா? பசில் தான். ப்ளஸ் த்ரீ பண்ணிவிட்டு த்ரீ ஆட் பண்ணணும்.
என்ன த்ரீயால ஆட் பண்ணுவோம்? இல்ல அதோட டிஃபரன்ஸ் மட்டும் பண்ணுங்க. ஆ கரெக்ட். ஓ டிஃபரன்ஸ். ஓகே டிஃபரன்ஸ் வந்து 3. சரி வேற என்னென்ன க்ளூ கிடைக்குது? இந்த லாஸ்ட் ரோவை மட்டும் பார்த்தா என்ன க்ளூ கிடைக்குது? 3-ஆல டிவைட் பண்ணனும்ன்ற மாதிரி இருக்குது. ஆ அப்ப நீங்க பிரிண்ட் பண்ற நம்பர் மல்டிபிள்ஸ் ஆஃப், நான் இப்படி ஒரு ஐடியாவுக்கு போறேன், பிரிண்ட் பண்ணிட்டே வாங்க. நீங்கள் பிரிண்ட் பண்ணுற நம்பர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3-ஆக இருந்தால் மட்டும் அடுத்த ரோ போயிருங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் ஒரு நம்பர் மல்டிபிள் ஆஃப் 3-னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஆ மாட் 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 பண்ணா 0 ஆகும். 3-ஆல அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு அடுத்த லைன் போயிருங்க. இப்படி வச்சுக்கலாமா? ரெண்டு மூணு ஆங்கிளில் யோசிக்கலாம். நீங்கள் சொன்ன, நீங்கள் நெஸ்டட் ஃபாரில் ப்ராக்டிஸில் இருக்கீங்க, அதிலேருந்து நீங்கள் ரோ காலம்ஸ்லாம் சொன்னீங்க, அதுவும் யோசிக்கலாம். அது மாதிரியும் இந்த ப்ரோக்ராமை பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னா இங்கே ஸ்பேஸ்லாம். புரியுதா? எப்படி வேணாலும் பண்ணலாங்க. ஒரு ப்ரோக்ராமை விதவிதமாக யோசிக்கலாம். அப்போ நம்ம வந்து விதவிதமாக யோசிக்கிறதுக்கு நமக்கு, நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், நமக்கு வராது. இப்போ இந்த ஃபார் லூப் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். இந்த இஃப் உங்களுக்கு தெரியாதா? தெரியும். பிரிண்ட்டுக்கும் பிரிண்டலனுக்கும் வித்தியாசம் தெரியாதா? தெரியும். எல்லாத்தையும் எப்படி ஒன்றா கொண்டு வரலாங்கிறது. இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதுகிறேன்னா, நான் இது எத்தனாவது பேட்சில் இந்த ப்ரோக்ராம் எழுதுகிறேனோ உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டு தானே? அதனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் ப்ராக்டிஸ் தான், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளே நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்துடுவீங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் கம்பேரிசனோ, நமக்கு இதில் யோசனை எல்லாம் வரலையே அப்படிங்கிற வருத்தமோ தேவையில்லாதது. ஆனால் கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே போகாமல் இது வராது. ஓ இப்படி ஒரு ஐடியா, இந்த ஐடியா பசில் சால்விங் மாதிரி தான். ஒவ்வொரு ஆப்டிடியூட் புக் எடுத்து ஒவ்வொரு புக் ஒவ்வொன்றா ஏன் சால்வ் பண்ணுறோம்? ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஒவ்வொரு ஐடியா மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டே வரும். அது மாதிரி நெஸ்டட் லூப்பிங்லாம் ஒவ்வொரு ஃபார் லூப் எடுத்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஒவ்வொரு ஐடியா நமக்கு தெரியாமலே ஐடியாஸ் நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிட்டே வரும். நம்ம தெரிஞ்சு நோட் பண்ணி வைக்க மாட்டோம், நமக்கே தெரியாது. ஓ இப்படி ஒரு ஐடியா இருக்கேன்னு எடுத்து வச்சுருப்போம், அது எங்கேயாவது பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி இப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணியாச்சு, சரியா? இப்போ இந்த ப்ரோக்ராமையே இஃப் இல்லாமல் நெஸ்டட் ஃபாரில் பண்ணணுன்னா பண்ணலாம். எப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போது பிளாங்காக யோசிக்கிறது, இப்போ நெஸ்டட் ஃபார் சொன்னாங்க இவங்க, ரோ காலம்ஸ் வச்சு யோசிக்கலாமே. கரெக்டு தான். ஃபஸ்ட்டு ஒன்று, இப்போ நான் பிளாங்காக இப்படி யோசிக்கிறேன், என்னோடய இப்போ கடைசி ஒரு முக்கால் மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்படி யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரோவுக்கு மட்டும் யோசிக்கிறேன், ரொம்பலாம் யோசிக்கல. ஏன்னா ரொம்ப யோசிக்க இப்போதைக்கு தேவையில்லைன்னு ஃபீல் பண்ணுறேன். அப்போ நான் இது ரிப்பீட்டடாக பண்ணுறேனே. இன்டீஜர் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு 1, வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ், அவ்வளோதான். வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் எழுதிட்டு, கரெக்டு தானே? வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு லூப்பில் எழுதிடலாம் ஒவ்வொரு தடவையும். அப்போ இது நான் எப்படி பார்க்குறேன், இந்த 1, 2, 3 ஒவ்வொன்றையும் ஒரு காலமாக பார்க்குறேன். அப்போ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா, ஃபார் இன்ட் காலம் ஈக்குவல்ஸ் டு 1, காலம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3, காலம் ப்ளஸ் ப்ளஸ். இந்த ப்ரோக்ராம் தப்பா? ஃபஸ்ட்டு ரோவுக்கு இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது தப்பு இருக்கா? எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, உங்களுக்கு யாருக்காவது தெரியுதா? இந்த ப்ரோக்ராமில் எதுவும் நான் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கா? ஏதாவது புரியாத பாயிண்ட்ஸ் இருக்கா? ஏதாவது ஸ்பீடாக சொல்லிட்டேனா? இது வரைக்கும் நம்ம இங்கே வந்து 1 பிரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், சரியா? அந்த 1-ஐயே 3 தடவை பிரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், 1, 1, 1.
இப்போ ஒன்றை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். அந்த வேல்யூ இனிஷியலாக ஒன்று, ஒவ்வொரு தடவை லூப் முடிஞ்சு மேலே போகும்போது வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடுது, அதனால் ஒன்று ரெண்டு மூணுன்னு வருது. இதில் யாருக்காவது புரியாமல் இருக்கா? இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? இல்லைன்னு வச்சுக்கலாமா? இல்லை கஷ்டமாக இருந்தாலும் நீ அதையே சொல்லி டார்ச்சர் பண்ணிடுவ அப்படின்னு அமைதியாக இருக்கீங்களா? இப்போ நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த இடத்துல நான் வேல்யூவை பிரிண்ட் பண்ணா லைன் நம்பர் 15 அவுட் புட் என்ன? ஃபர்ஸ்ட் அவுட் புட் என்ன? இங்கே அவுட் புட் என்ன? நினைக்கிறேன் கரெக்டா? ஆனால் லூப் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ இந்த இடத்துல வேல்யூ 4 பிரிண்ட் ஆகணும். 4 வந்துருச்சா? அப்போ கடைசியாக வேல்யூ வேல் அப்படிங்கிறதோட வேல்யூ 4. இப்போ 4 தெரிஞ்சிருச்சு. அப்போ 4 தெரிஞ்சிருச்சுல்ல? இப்போ பாருங்கள், இப்போ என்ன கேட்டிருக்காங்க? அடுத்த லைனுக்கு போக சொல்லி 4 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த லைனுக்கு போயாச்சு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் வேல். இப்போ அடுத்த லைனுக்கு போய் வேல்யூ பிரிண்ட் ஆயிருமா? ஒரு ஸ்டெப் மேலே வந்தாச்சு. அடுத்தது வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுவோம். இதில் யாருக்காவது நான் ஸ்பீடாக தான் பண்ணுறேன். இப்போ 5 மாறிடும், அடுத்து 6 மாறிடும். இதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா சொல்லுங்க. ஃபஸ்ட்டு ரோவுக்கு ஒரு 1, 2, 3 ஒரு ஃபார் லூப் போட்டு முடித்தாச்சு. அடுத்ததுக்கு லைன் நம்பர் 15 21 வரைக்கும் எழுதியாச்சு. யாருக்கும் சந்தேகம் இருக்கா? அப்போ இதை பார்த்தாலே தெரியலையா தப்புன்னு? அதுக்கு தானே மேலே ஃபார் லூப்பே போனோம். அப்போ இந்த ஃபார் லூப் எடுத்து நான் அடுத்தது போகலான்ல, இந்த ஃபார் லூப் எடுத்து இதில் இங்கே ரீப்ளேஸ் பண்ணலான்ல, யாருக்கும் சந்தேகம் இருக்கா? 3 இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இது என்னங்க 3 எழுதிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி தானங்க எழுதணும் அப்படின்னு கேட்டால் தப்பா? இப்படி தானே எழுதணும். இந்த 2 லைன் டூப்ளிகேட் தானே? டூப்ளிகேட் லைன்ஸை ரிமூவ் பண்ணணும்ல. தப்பா? இப்போ அவுட்புட் பார்த்தா இது வந்துடும். கரெக்டு தான். அடுத்தது, ஆமாம், இப்போ இந்த இடத்துல வேல்யூவை பிரிண்ட் பண்ணால் என்ன வரும்? இங்கே ஒரு 1, 2, 3 வந்திருக்குமா? இங்கே ஒரு 4, 5, 6 வந்திருக்குமா? இங்கே வேல்யூ என்ன வரும்? 7. அப்போ 7, 8, 9 வேணுமா? இதை வச்சுக்கோங்க. நான் அப்போ திரும்ப இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் வேல்யூ ப்ளஸ் இப்படி ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறமா சேம் ஸ்டோரி, வேல்யூ ப்ளஸ் ப்ளஸ் பண்ண போகிறோம். திரும்ப இதே காப்பி பேஸ்ட். அப்போ இது டூப்ளிகேட்டாக இருக்கு. இப்போ டூப்ளிகேட் லைன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இதே ஃபார் லூப்பை காப்பி பண்ணி இங்கே போட்டு விட்டுட்டு இந்த அவுட்புட் வந்துடும். இப்போ திரும்ப உட்காந்து யோசிக்கணும். காப்பி டூப்ளிகேட் லைன்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் லூப்போட கோல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இதெல்லாம் டூப்ளிகேட். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதெல்லாம் டூப்ளிகேட்.
எதெல்லாம் டூப்ளிகேட், லைன் நம்பர் 9 டு 14 ஓட டூப்ளிகேட் தான் 16 டு 21, 16 டு 21 ஓட டூப்ளிகேட் தான் 23 டு 28. அப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்ல. இதுக்கு ஒரு அவுட்டர் ஃபார் லூப் கொடுத்துடலாமா? ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு 1, ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3. மூணு தடவை தானே, மூணு ரோ தானே போனோம், கரெக்டாக? அப்போ இதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா இதெல்லாம் டூப்ளிகேட். இப்படியும் யோசிக்கலாம், இந்த அவுட்புட்டுக்கு நெஸ்டட் ஃபார்லேயும் யோசிக்கலாம். ஒரே ப்ரோக்ராம், நம்ம மேலே இஃப் கண்டிஷன் கொடுத்து ஒரு ஃபார்லேயும் யோசிக்கலாம், ரெண்டு ஃபார்லேயும் யோசிக்கலாம். அது நீங்கள் எதை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, எது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது, எந்த ஐடியா உங்களுக்கு க்ளோஸாக உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. இந்த இஃப்பை யூஸ் பண்ணலான்னு ஸ்டோர் ஆகிருந்ததுன்னா இப்படி ட்ரை பண்ணுவாங்க, இல்லை இப்படி ட்ரை பண்ணுவாங்க, ரெண்டும் தப்பு கிடையாது. ரெண்டில் எது பெட்டர்னு கேட்டால் வேணால் ஆன்சர் பண்ணலாம். இதில் ரெண்டில் எது பெட்டர், இந்த சொல்யூஷன் பெட்டராக தெரியுதா, கீழே எழுதியிருக்கிற சொல்யூஷன் பெட்டராக தெரியுதா? இப்போ பாருங்க, இதையும் காப்பி பண்ணிடுறேன், ரெண்டையும் ஒரே பேஜில் வச்சுருவோம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கம்பேரிசனுக்கு. இதை இங்கே வச்சுருவோம். இது ஒரு ப்ரோக்ராம். ஓகே, இப்போ இது ரெண்டில் எது பெட்டராக உங்களுக்கு தெரியுது? யார் நெஸ்டட் லூப்பிங் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அவங்க நான் இதை பெட்டர்னு ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. நெஸ்டட் லூப்பிங்கை கஷ்டமாக ஃபீல் பண்ணுறவங்க இது பெட்டர்னு சொல்லுவீங்க, அவ்வளோதான். பொதுவாக எது பெட்டர்னு கேட்டால் இதுதான் பெட்டர். ஃபஸ்ட் ஒன் தான் பெட்டர் இந்த ப்ரோக்ராமில். ஏன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இங்கே எத்தனை யூஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டா? இங்கே எத்தனை யூஸ் பண்ணுறோம்? மூணு யூஸ் பண்ணுறோம். வேல்யூ பண்ணுறோமா? அப்போ மூணு வேரியபிள் ஸ்டோர் பண்ணுற இடத்துல நான் ப்ரோக்ராமை ஒரே வேரியபிள் வச்சு பண்ணியிருக்கேன், நான் மெமரியை சேவ் பண்ணியிருக்கேன்னு இவர் கிளைம் பண்ண முடியும். பண்ணலாம். ஓகே, அப்போ இவர் கிளைம் பண்ணுறாருன்னா நம்ம அப்போ இந்த ரூட்டையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்போ இப்படிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போது நீங்கள் இப்போ இதுக்கப்புறமா நெஸ்டட் ஃபார் ட்ரை பண்ணுறது நம்ம கையில் தான். நானாகவே ஏதாவது ரேண்டமாக ஒரு லாஜிக் வேணும், அவ்வளோதான். இதை எழுதுறதுல எனக்கு ஒரு லாஜிக் வேணும், அது மேத்தமெட்டிக்கல் லாஜிக்காக இருக்கணும். இப்போ எனக்கு இப்படி அவுட்புட் வேணும், நான் எப்படிப்பா கொண்டு வரலாம்? இப்போ பாருங்கள், என்னோடய அவுட்புட் எக்ஸ்பெக்டேஷன் இது தான், 4, 8, 12, 16, 20, 24 இப்படி வேணும்னு நான் நினைக்கிறேன். இதை நான் எப்படி கொண்டு வர்றது? அப்போ முதல்ல நான் உட்காந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும், அந்த லாஜிக் என்ன. அதுக்கப்புறம் சரி, ஃபஸ்ட்டு 4 மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம், அப்புறம் 8 மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம், அப்புறம் 12 மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம், அப்புறமா அடுத்த லைன் போகிறத யோசிப்போம். இப்படி படிப்படியாக படிப்படியாக தான் போகணும். இப்படி படிப்படியாக போகணுன்னா ஒவ்வொரு ஃபார் லூப், நெஸ்டட் ஃபார் லூப்போ இல்லை ஒவ்வொரு ஃபார் லூப்புமே 10-15 நிமிஷம் ஆகும். அந்த 10-15 நிமிஷம் வித் ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும், உட்காந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கணும். அந்த ஆசை பெரும்பாலும் கொஞ்சம் நேரத்தில் போயிடும். ஒரு 10 நிமிஷம் அவுட்புட் வந்தால் சந்தோஷமாக இருக்கும், அவுட்புட் வரலைன்னா ரொம்ப ஃபெட்அப் ஆகி ஐயோ அப்படின்னு ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறது தான் கூட ஒருத்தர் ரெண்டு பேரை வச்சுக்கிடுறது. நம்ம கீழே சரிஞ்சு விழும்போது அவர் நம்மளை பிடிச்சிக்குவார், அவர் சரிஞ்சு விழும்போது நம்ம அவரை பிடிச்சிக்குவோம். இல்லை இல்லை, இந்த அவுட்புட்டை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி கிளாஸை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவர் நமக்கு ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொஞ்சம் நம்ம மேலே ப்ளே ஆகும்.
சரி அவங்கெல்லாம் ஆசைப்பட்றாங்களே நம்மளும் அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஆசை இருக்கும், அது உங்களை ட்ரைவ் பண்ண வைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப எஃபெக்டிவானது பேர் ப்ரோக்ராமிங், ரெண்டு மூணு பேர் ஒரு டீமாக மூணு நாலு பேரை உட்காந்து பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களோட இன்ட்ரெஸ்ட் நம்மளை இழுக்கும். அவங்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க, நம்மளும் ட்ரை பண்ணணும். அவங்களும் நம்மளை மாதிரி தானே, நேற்று தானே அவங்களுக்கும் நெஸ்டட் ஃபார் தெரியும். அப்போ அவங்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஏன் ட்ரை பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்லாம் மனசு கேள்வி கேட்கும். அது உங்களை கைட் பண்ணும். உங்கள் மனசே உங்களை கேள்வி கேட்கும்போது அது நல்லா ட்ரை பண்ணும். வெளியிலேருந்து ட்ரெயினர் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறதுனா பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இது வரைக்கும் இருக்கிறத நான் ப்ரோக்ராம்ஸ்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. எதுவும் கஷ்டம் இருந்தால் அடுத்த செஷனில் எனக்கு சொல்லுங்கள். இதை ட்ரை பண்ணிட்டு வரீங்களா? வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் செஷன் நம்ம முடிச்சுக்கலாம்.